ஏப்பா எடப்பாடி என்னையா பண்ணிட்டு இருக்க பல்லு குத்திட்டு இருக்கியா ஏன் வியாபாரி செத்துட்டு இருக்கான் நாடு நாறி போகுது தமிழ்நாடு மக்கி மண்ணா போகுது என்னத்த பண்ணிட்டு இருக்க இந்த திராவிட கட்சிகளா இருந்தாலும் சரி எந்த கட்சியா இருந்தாலும் சரி நம்மளுடைய சாபக்கேடு தமிழ்நாட்டுடைய நம்பர் ஒன் சாபக்கேடு அவன் கட்சின்ற கான்செப்டே இருக்கிறதுல பைத்தியார்த்தனமான கான்செப்ட் ஏங்க ஒரு கொள்ளைக்காரன் ஓட்டு போட்டு அமிச்சிட்டு அதுக்கப்புறம் குத்திதே குடையதேன்னா என்னங்க அர்த்தம் என்ன லாஜிக் இதுன்னு புரியல எனக்கு நாட்டை திருத்தணும் அப்படின்ற ஆதங்கம் எல்லாருக்கும் இருக்குன்னா அதை திருத்தணும்னா முதல்ல திருந்த வேண்டியது நம்ம நம்மளுடைய சிந்தனையை மாத்தணும் எத்தனை பேருக்கு நம்ம நாட்டு நடப்பை பார்த்து கோபம் இருக்கு இங்க அறப்போர் இயக்கம் உங்க கோபத்தோட வெளிப்பாடு தப்பு பண்றவன் தைரியமா உட்கார்ந்து தப்பு பண்ணிட்டு இருக்கான் தப்பு தட்டி கேட்கறவங்க பயந்து உட்கார்ந்துட்டு இருக்கணுமா அப்படிப்பட்ட ஒரு நாடு ஒரு நாடா அது ஒரு ஜனநாயகமா கேட்ட சத்தியமா கிடையாது முதல்ல அந்த பயத்தை போக்கணும் தூக்கி எறியணும் அரசியல்வாதிகள் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கான் உண்மையா இல்லையா சொல்லுங்க அடிமை மாதிரி தானே நடத்துறான் விவசாயம் இஷ்யூ பத்தி பேசவே கூடாதுன்றான் எங்கேயாவது கூட முடியுதா கூடனாலே அரெஸ்ட் பண்றான் யார் அந்த போலீஸ் என்னுடைய ஜனநாயக உரிமையை பறிக்கிறதுக்கு நீ யாரு பீஸ்ஃபுல்லா ப்ரொடெஸ்ட் பண்ணணும்ன்றது என்னுடைய உரிமை என்னோட கான்ஸ்டிடியூஷன்ல எழுதி இருக்கு ஆர்டிகல் 19 போய் படி அடுத்த வாட்டி போலீஸ் வந்து கேட்கும்போது அந்த ஆர்டிகல் எடுத்து வந்து காமி அவன் முகத்து முன்னாடி கேளு கேள்வி அவன் பயப்படணும் நம்ம பயப்படக்கூடாது ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் போயிட்டு ஏன் பிச்சை எடுக்கிறோம் நம்ம லஞ்சம் எது கொடுக்குறோம் நம்மளுடைய முந்தைய தலைமுறை பண்ணிவிட்டு போன தப்பு அது சுயநலம் எனக்கு வேலை நடக்கணும்னு காசை கொடுத்து 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 கட்டி கொடுத்து அவர் ஆக்கி வச்சிருக்கோம் அதனால அறப்போர்ல ஒருத்தர் லஞ்சம் கொடுக்க மாட்டோம் ஒருத்தர் கூட கொடுக்க மாட்டோம் லஞ்சம்னு கேட்டான் அவன் செத்தான் எங்க கையில அது யாரா இருந்தாலும் சரி கேட்டான் அவன் செத்தான் ஒன்னா சேர்ந்தாதான் அடிக்க முடியும் தனியா போராடு பைத்தியகார்த்தனும் போராடுங்க நாங்க வேணான்னு சொல்லல ஆனா இன்டெலெக்சுவலா இன்டெலிஜென்ட்டாவும் அடிக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு கரப்ஷன் வந்து சீப்பா இருக்கு நம்ம நாட்டில் எல்லாத்துலயுமே கரப்ஷன் இருக்கா இல்லையா இப்ப கேவலமா நம்ம நாடு இருக்கு இவ்வளவு வளங்கள் இருந்தும் இவ்வளவு கேவலமா இருக்கோம்னா அதுக்கு முக்காவாசி ரீசன் என்ன கரப்ஷன் எல்லா காசையும் சுரண்டி தின்னுறானுங்க போனத்து வாயில காசு கூட பிடுங்கி தின்னுவானுங்க அந்த மாதிரியான ரகம் இவங்க ஆனா அவங்கள மாத்திரம் குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்ல கரெக்டா ஓட்டு போட்டு அமிச்சது யாரு நம்ம நம்ம என்ன கன்வீனியண்டா ஒண்ணு சொல்றோம்னா நமக்கு நாமே வந்து ஒரு கன்வின்ஸ் பண்ணிட்டோம் எனக்கு ஆப்ஷன் இல்ல இவன் தான் இருக்கா இவனுக்கு தான் ஓட்டு போறேன்னு பச்சை பொய் என்ன ஆப்ஷன் இல்ல இதுவரைக்கும் நீங்க எலெக்ஷன்ல போய் ஓட்டு போறதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ல நிக்கிற கேண்டிடேட்ஸோடைய பேக்ரவுண்ட் என்னன்னு எத்தனை பேர் செக் பண்ணிருக்கீங்க நம்ம எத்தனை பேர் செக் பண்ணிருக்கோம் பண்ணல தெரியாது ஓட்டு போட்டு அனுப்புறவன் கொலகாரனா கொள்ளக்காரனா என்ன பண்ண அவன் பேக்ரவுண்ட் எத்தனை கிரிமினல் ரெக்கார்டு இருக்கு அவனுக்கு என்ன வெல்த் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது நமக்கு அதை வெளிக்கொண்டு வரணும்ன்றதுனாலதான் ஏடிஆரோட சேர்ந்து வேலை செஞ்சு அதை வெளிக்கொண்டு வந்தோம் பட் ஆனா இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் எத்தனை பேர் நல்லவங்க இருக்காங்க அவங்க யாராவது ஓட்டு போட நமக்கு தோணுச்சா இல்ல ஏன்னா நமக்கு ஒரு மென்டாலிட்டி இருக்கு அது என்னன்னா ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுவோம் யார் அதாவது இது எங்க இருந்து வந்ததுன்னே தெரியலங்க எனக்கு சத்தியமா எனக்கு புரியவே இல்லை இது இந்தியா இஸ் எ பார்ட்டிலெஸ் கான்ஸ்டிடியூஷன் நமக்கு கட்சியே தேவையில்லை அது தெரியுமா தெரியாதா உங்களுக்கு கட்சின்ற கான்செப்டே இருக்கிறதுல பைத்தியார்த்தனமான கான்செப்ட் ஏன்னா கட்சின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா ஒரு லேண்ட் பில் வருது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துன்னு வருது ஒரு கேவலமான பில்லு அதை எதிர்த்து அந்த கட்சிக்காரங்களால கேள்வி கேட்க முடியாது கட்சியோட தலைமை ஒரு முடிவு பண்ணிச்சுன்னா இருக்கிற எல்லா எம்எல்ஏ எல்லா எம்பி அதுக்கு ஓட்டு போட்டாகணும் அப்ப உங்க எம்எல்ஏக்கு உங்க எம்பிக்கு நீங்க தனியா ஓட்டு போட்ட நீங்க எல்லாம் முட்டாளா நம்ம எல்லாம் முட்டாளா நம்ம அவன் தனியா எடுத்து கேள்வி கேட்க முடியாதுன்னா அப்ப இதை திருத்தறதுக்கு என்னையா பண்றது இந்த நாட்டை திருத்தணும் அப்படின்ற ஆதங்கம் எல்லாருக்கும் இருக்குன்னா அதை திருத்தணும்னா முதல்ல திருந்த வேண்டியது நம்ம நம்மளுடைய சிந்தனையை மாத்தணும் 234 நல்லவங்க அவ்வளவுதான் 234 நல்லவங்களை தேர்ந்தெடுத்து அசம்பிளிக்கு அனுப்பணும் நம்ம இந்த திராவிட கட்சிகளா இருந்தாலும் சரி எந்த கட்சியா இருந்தாலும் சரி நம்மளுடைய சாபக்கேடு தமிழ்நாட்டுடைய நம்பர் ஒன் சாபக்கேடு அவன் அவங்களுக்கு திரும்ப 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 ஓட்டு போட்டு ஏங்க ஒரு கொள்ளைக்காரன் ஓட்டு போட்டு அமிச்சிட்டு அதுக்கப்புறம் குத்திதே குடையதேன்னா என்னங்க அர்த்தம் என்ன லாஜிக் இதுன்னு புரியல எனக்கு
அவனுக்கு கொள்ளடிக்கு தான் தெரியும் அந்த கவர்மெண்ட் ஆபீசர் எவன் அவனுக்கு ஹெல்ப் பண்றானோ அவனுக்கு ப்ரமோஷன் வரதான் போகுது யார் இந்த ராமோன்றவ சான் மாஃபியால இருந்து எல்லாத்துக்குமே ஸ்கெட்ச் போட்டு கூட்டா ஐஏஎஸ் ஆபீசர் அவர் அவருக்கு மேல 21 பேர் இருந்தாங்க சீனியாரிட்டி அதையும் தாண்டி அவர் சீஃப் செக்ரட்டரி ஆகுனாங்க ஏன் கொள்ளடிக்க கத்து கொடுக்குறான் எப்படிலாம் கொள்ளடிக்கலான்னு நம்ம நாட்டுல என்ன பலம் இல்ல யோசிச்சு பாருங்க எல்லா விதமான வளமும் இருக்கு எல்லாத்தையும் சுரண்டி சாப்பிட்டு இருக்காங்க ஒருத்தரையும் கேள்வி கேட்க முடியல ஓட்டு போட்டு அமிச்சாச்சுன்னா அவனுக்கு நம்ம அடிமை அதான ஃபேக்ட் சட்டமே தப்பு தப்பா இருக்கு போலீஸ் இவ்வளவு அரசகம் பண்றான்னா போலீஸ் எப்படி வந்தது உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேருக்கு போலீஸ் வந்ததுன்னு எப்படி தெரியும் சொல்லுங்க 1857 ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் படிச்சிருக்கீங்களா திப்பு சுல்தான் ராணி லட்சுமி பாய் அப்ப பிரிட்டிஷ்காரன் யோசிச்சான் ஐயோ புரட்சி வெடிக்குதுடா இவங்களை அடிமையா வச்சிருந்தா இவங்களோட அண்ணா எழுந்து வந்து எனக்கு விடுதலை கொடுன்றானுங்களேன்ட்டு ஒரு போர்ஸ் உண்டாக்கணும் அதான் போலீஸ் அப்ப எழுதின சட்டம் தான் இன்னும் இருக்கு நமக்கு போலீஸுக்கு அப்ப எழுதின சட்டம் தான் இன்னும் இருக்கு அப்ப என்ன அர்த்தம்னா நம்ம நாட்டு மக்களை அடிமைப்படுத்தணும்ன்றதுக்காக ஒரு போர்ஸ் உருவாக்கி அதுக்கு சட்டம் எழுதி வெள்ளக்காரங்கிட்ட இருந்து கொள்ளக்காரங்கிட்ட பவரை டிரான்ஸ்பர் பண்ணி கொடுத்துருக்காங்க அதான் இந்தியா என்னைக்கு தைரியமா நம்மளால எல்லா கவர்மெண்ட் அபிஷியலையும் இருக்க செக்ரட்டரியேட் அது வாசல்ல போய் நின்னு ஏப்பா எடப்பாடி என்னையா பண்ணிட்டு இருக்க பல்லு குத்திட்டு இருக்கியா என் விவசாயி செத்துட்டு இருக்கான் நாடு நாரி போது தமிழ்நாடு மக்கி மண்ணா போது என்னத்தை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு தைரியமா எப்ப கேள்வி கேட்க முடியுதோ அரசாங்கம் அதுக்கு பதில் சொல்லுதோ அப்ப சொல்லு எனக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு அப்ப நான் ஒத்துக்கிறேன் அது வரைக்கும் நமக்கு சுதந்திரம் கிடைக்கல அதான் உண்மை ஜெயலலிதா உயிரோட இருந்த இந்த காலத்துல அவங்க தான் மிடாஸோட ஓனர்ன்றத வெளிக்கொண்டு வந்தோம் மீடியா முன்னாடி எடுத்துட்டு வந்தோம் சசிகலாவோட பினாமி கம்பெனி பேரை எல்லாத்தையும் வெளியில எடுத்துட்டு வந்தோம் எல்லாரும் எங்க கிட்ட அப்பதான் கேட்கறாங்க இதை பண்றீங்களே உங்களை கொண்ட மாட்டாங்களா வெட்ட மாட்டாங்களா உங்க உயிருக்கு பயம் இல்லையா பயந்து எத்தனை நாள் வரல்றது மண்டி போட்டு நாள் வாழ்க்கை ஃபுல்லா வாழ்றதுக்கு நேர்மையா நெஞ்ச நிமித்தி ஒரு நாள் வாழ்ந்தா கூட சந்தோஷமா போய் சேருவோம் நீங்க ஜல்லிக்கட்டுல வந்து இந்த டிசி பாலகிருஷ்ணன் இருக்காரு இல்லையா கடைசியில் அடிச்சாரு முதல்ல நல்லவ மாதிரிலாம் நாடகம் போட்டு கடைசியில போட்டு வாங்க வாங்க வாங்கினார பத்தியா அந்த டிசி அவருக்கும் எங்களுக்கும் ஆகவே ஆகாது அந்த மனுஷனை சும்மாவே விட மாட்டோம் தப்புன்னா தப்பு அது யாரு பண்ணாலும் தப்பு தான் பிடிச்சி கேள்வி கேட்கும் யார் நாடகம் ஆனாலும் பிடிச்சி கேள்வி கேட்போம் ஏன் பண்றோம்னா நம்ம நாடு திருந்தி ஆகணுங்க இப்ப இவ்வளவு சாவரம் வறட்சியிலனா எல்லாத்துக்கும் காரணம் சரியான கவர்னன்ஸ் இல்லை கேவலமான ஆட்களை எலெக்ட் பண்ணி அமைச்சிருக்கோம் எந்த கேள்வியுமே கேட்க மாட்டோம் எல்லாரும் பயத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம் நான் வேற எந்த விஷயத்தையுமே பேசுறதுக்கு விரும்பலங்க வெறும் என்னுடைய நோக்கம் பயத்தை போக்குது மட்டும்தான் ஏன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் நாங்க தரத்துக்கு ரெடி உங்களால் நீங்க ஏதாவது ஒரு இஷ்யூ எடுத்து பண்ணணும்னா அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நாங்க ரெடி எந்த விஷயம் இருந்தாலும் நீங்க போராட ரெடி இருந்தா உங்களுக்கு தோல் கொடுக்கிறதுக்கு அறப்போர் இயக்கம் ரெடி புரியுதுங்களா அந்த வாக்குறுதியை நாங்க தரோம் ஆனா நீங்க முதல்ல எழுந்து நிக்கணும் இது ஏன் உரிமைடா அப்படின்னு உரக்க சொல்லணும் ஏன்னா அப்படிப்பட்ட பூமியில பிறந்துட்டு பாரதியும் வாவசியும் பிறந்த பூமி கட்டபொம்மன் பிறந்த பூமியில பிறந்துட்டு கேவலம் இந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம பயந்து சாவணுமா திரும்ப திரும்ப எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் சைடு அந்த டைம்ல மட்டும் கட்சின்ற ஒரு நிலைப்பாடை மறந்துருங்க நல்லவங்களை தேர்ந்தெடுக்கணும்ன்ற நிலைப்பாடுக்கு வாங்க அப்பதான் நாட்டை உண்மையா திருந்த முடியும் அப்பதான் நல்லவங்களை நிறைய பேர் உள்ள எடுத்துட்டு வர முடியும் அதை யோசிச்சு சிந்திச்சு செயல்பட்டாலே நிறைய விஷயங்களை திருத்த முடியும்